பேச போறா? டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அத காட்லாண்டு எடுத்ததுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. யார் பேசுறது? யார் பேச போறா? என்ன பேச போறீங்க? பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட என் வீடு. இன்னைக்கு ப்ளாக் வந்து ஈவினிங்லேருந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈவினிங் 5:30 ஆகிட்டுருக்கு டைமு. இதுக்கப்புறமா இன்றைக்கி நாள் எப்படி போகுது அப்படின்றத நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ரூம் க்ளீனிங் தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஏன் இப்போ அப்படி கட்டிகிட்ருக்க? வீட்டு என்ன கேமரா ஆன் பண்ணுற வரைக்கும் டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தா. போய் ஆடு போடு. போய் ஆடு போ. ஆடுறியா? பெட்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு இடத்த சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை. கடைசியில் வந்து ஒரு ஐடியா பண்ணி மாற்றிட்டேன். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் அவங்களுக்கு அப்படியே காட்டுறேன். பார்த்துட்டு அது நல்லாயிருக்கா இல்லையா, இல்லை வேறு மாதிரி மாற்றி வைக்கலாமா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அப்படியே பார்க்கலாம். தேஷ்குட்டி கட்டில் விட்டு கீழே இறங்க. ஏன் இந்த ஆட்டம் ஆடுறீங்க? இறங்குங்க. சிப்ஸ் வேணுமா? இருங்க அம்மா காட்டிட்டு வந்துடுவா. ஆ எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுங்க. வாங்க வாங்க, எங்கள் வீட்டை பார்க்கலாம். வாங்க வாங்க. அவ்வளோதான், ஓடிட்டா. போய் டிவி பார்க்க போகலாம். பெட்ரூம்குள்ளே என்ட்ரானதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட் வந்து அந்த இடத்துக்கிட்ட இப்படி போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் இருந்தப்போ இந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் நடந்து போகிற மாதிரி பார்த்துருந்தது. ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரெண்டு வார்ட்ரோப் இருக்கும். ஸோ அதுலேருந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த கண்ணாடி இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கிறது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டு வந்துருச்சுன்னா இந்த ட்ரம்மும் சிலிண்டரும் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருந்தது. ஸோ நேராக இருக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இங்கே போட்டுக்கம்பாருங்க லேப்டாப் டேபிள், அதுவுமே இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். அது மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து செட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வாசலில் உள்ளே என்ட்ராகிறப்ப என்னமோ அடைச்சி வச்ச மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த டேபிள் இந்த சைடு வச்சுட்டேன். இந்த இடத்துக்கிட்ட இருந்த ட்ரம்மை எடுத்து நேற்று வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருந்தேன்ல, ட்ரம்மை வந்து மேக் ஓவர் பண்ணி அந்த இடத்துக்கிட்ட காட்டை இப்படி போட்டுட்டு அந்த இடத்துல செட் பண்ணியிருந்தேன். இப்போ அதை வந்து எடுத்து இந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ வந்து இந்த ட்ரம்மும் சிலிண்டரும் இந்த இடத்துல போனதுனால வந்து பாருங்கள் இங்கே ஃபுல்லாக இப்போ எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம கீழே உட்காந்து விளையாடுறதுக்கு, பாப்பா விளையாடுறதுக்கு, அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கனா உட்காந்து பேசிகிட்டு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து இது வசதியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காட்டு இப்படி போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வாட்ரூப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வேறு என்ன நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எப்பவும் போல தான் இருக்குது. மேலே பாருங்கள், லாஃப்டில் வந்து ஃபுல்லாக வந்து வச்சு அடைச்சி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு ஆஃப் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இப்போ பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சாச்சு. ஸோ அதுக்கு ஸ்க்ரீன் போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. இப்போக்கி நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல இல்லை இந்த காட்டை வந்து வேறு இடத்துல எங்கேயாவது போட முடியுமா, இல்லை இந்த இடத்துல வந்து எப்படியாவது நல்ல ஃப்ரீயாகவும் இருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணதும் நல்லா இருக்க மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வச்சால் கண்டிப்பாக நம்ம உள்ளே என்ட்ரு ஆனாலுமே நமக்கு ஏதோ டைரெக்டாக ஏதோ பொருட்கள் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இது நல்லா இருக்கா இல்லை இந்த இடத்துலையும் வந்து அப்படியே நீட்டாக தொடச்சி கிடச்சி திருப்பி வந்து ஆர்கனைஸ் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஈவினிங்க்கு வந்து டீ போட்டுட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். என்ன ஃப்ரை பண்ண போகிறோம்? என்னது இது? சிப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளெக்ஸ் சிப்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது கடையில் வாங்கியிருந்தேன். ஒரு அரை கிலோ பேக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். ஸோ நம்ம வீட்டிலேருந்து செய்கிறப்ப நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையில் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு போட்டு 5 ரூபீஸ்னு சொல்லிட்டு விற்றுட்டுருக்காங்க. பாப்பா லைக் பண்ணி சாப்பிட்றா, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் செய்யலான்ட்டு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு சாதம் வச்சது பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுதான் நானும் பாப்பாவும் இன்றைக்கி டின்னருக்கு சாப்பிட்டுக்க போகிறோம். என்ன என்ன அங்கே அங்கே உட்காரணுமா? இப்படி ஏறினா அப்புறம் அம்மா அடிப்பேன். இந்த ஜிப்ஸ் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே போட்டு எண்ணெயிலலாம் ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது கரண்டி வச்சுக்கிட்டு அந்த கரண்டியை உள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே எண்ணெய் வரும் பாருங்கள், அது மேலே போட்டு ஃப்ரை பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தட் தான் நான் வந்து இந்த ஜிப்ஸ் ஃப்ரை பண்ணுறப்ப ஃபாலோ பண்ணுவேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு ஹஸ்பண்ட்க்கு மட்டும் வந்து கொஞ்சமாக கஞ்சி செய்வேன், கொள்ளு கஞ்சி. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு எப்படி வெயிட் கெயினுக்கு எது மாதிரி ஆட் பண்ணி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். லைட்டாக சால்ட் வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணோம்னா அதை வந்து மேலே அப்படியே தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். சூப்பராக ஜிப்ஸ் வந்து நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியாச்சு. சாப்பிடலாமா?
பாலும் இப்போ கொதிஞ்சிடுச்சு, அதை வந்து பாப்பாவுக்கு நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. இருங்க சுடும், அங்கே போங்க ஃபேன் கொண்டு வரேம்மா போங்க. நான் உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணுற டைமுக்கு வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். எப்படி வந்து கஞ்சி ரெடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லாயிருக்கா? டீ டைமில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்லலாம் வந்து நிறைய பேர் வந்து நேம் ஸ்பெசிஃபிக் பண்ணி ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே விஷஸ்க்கு வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு அந்த பேப்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பாப்பா வந்து எடுத்து விடாருன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கிழிச்சிருந்துருக்கேன், நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அது என் மேலே தான் தப்பு. ஸோ நிறைய அந்த இது அதுக்கப்புறம் என்னால் தேடி எடுத்து எல்லாருக்கும் விஷ் பண்ண முடியல. அதனால் உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்னாச்சு சார், நல்லா இருக்கா இல்லையா? இருங்க சூடு ஆகிட்டா, ஆ டீ குடிங்க. குடிக்கிறீங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஹாய் சொல்ல சொல்லி இல்லை பர்த்டே விஷஸஸ்க்காக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து இனிமேல் வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ண முடியலன்னா அதுவுமே எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஐயோ நம்ம அவங்களுக்கு விஷ் பண்ணதே பர்த்டே விஷ் பண்ணாமல் மறந்துட்டோமே சொல்லிட்டு. அதனால நான் இன்னும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் மந்த்லி ஒன்ஸ் வந்து இதுக்காக தனியாக ஒரு வீடியோ பண்ணிடலாம், இல்லைனா லைவில் வந்து டேரெக்டாக நான் பேசிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் நீங்கள் ஹாய் சொல்லணும் இல்லை வந்து ஸ்பெசிஃபையாக ஏதாவது பர்த்டே டேட்டில் விஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடி வந்து என்னோட@gmail.com. அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா எனக்கு நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறந்துட்டா கூட மெயிலில் வந்து நான் ரிமைண்டர் கொடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் விஷ் பண்ணாததுக்கு ஹாய் சொல்லாததுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இனிமேல் கமெண்டாக பண்ணாமல் எனக்கு வந்து மெயிலில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து திருப்பி ரொட்டீனாக வந்து நான் உங்களுக்கு பர்த்டே விஷஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வெட்டிங் டே விஷஸ்லாம், ஸோ யாருக்கெல்லாம் வந்து பர்த்டே விஷ் பண்ணாமல் இருக்கணும் ஸோ அவங்க எல்லாருக்கும் சாரி சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே அவ்வளோதான். இன்றைக்கி காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே இருந்தனால இதுக்கப்புறம் வேலையெல்லாம் கிடையாது. நானும் பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ண வேண்டியதுதான். டின்னர் ரெடி பண்ணுற டைமுக்கு நான் வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து டின்னருக்கு கொள்ளு கஞ்சி வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் கொள்ளு எடுத்திருக்கேன், கால் கப் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இது இல்லைனா நம்மளுக்கு இதுலேயே சிவப்பு அவல் கிடைக்கலோ அது கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட வெள்ளை அவல் இருந்ததுனால அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பூண்டு பல் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7-8, ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இதை வச்சு தான் கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். நிறைய எக்கச்சக்கமான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி ரெடி பண்ண முடியும். நான் இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ நான் இது எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைட் பை சைட் வேறு என்ன மெத்தடெலாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் இப்போ ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது சூடாகிட்ருக்கு. இதில் வந்து நம்ம அரை கப்பு கொள்ளு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கொள்ளு வந்து நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று பாதியமாக இருக்கிற மாதிரி இல்லைன்னா ரவை மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதை வச்சு கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். நல்லா வறுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வாசனை வந்துட்டுருக்கோம். கொள்ளு வச்சு எப்படி ஸ்வீட் ரெசிபி பண்ணுறது, பாயசம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து கொள்ளு வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு கஞ்சி. இதில் நம்ம குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுற மாதிரி கூட நம்ம கஞ்சி ரெடி பண்ண முடியும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வறுத்துட்டு இது கூட அவல் ஆட் பண்ணிப்போம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கெயின் ஆகுறதுக்காக நம்ம அரிசி அவளுக்கு பதிலாக அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கால் கப்பு அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதே சேம் மெத்தடெல்லாம் மற்றதெல்லாம் தாளிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கிட்டால் குழந்தைங்களுக்கு நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகும். இப்போ நான் என்ன மெத்தட் பண்ணுறேன் அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். இப்போ நான் அவள் கொள்ளை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நல்லா செவந்து வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா செவந்து இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதே சேம் பேனில் வந்து அவளையுமே வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். அவளை வந்து நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் இல்லை, அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெந்துடும். ஸோ அதனால் லைட்டாக வந்து அந்த சூட்டில் அப்படி போட்டு லைட்டாக வறுத்துட்டு மட்டும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிட வேண்டியது தான். எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். அவளையும் இப்போ நல்லா சூடு ஏறுற மாதிரி வறுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒன்றும் பாதியாக இருக்கிற மாதிரி இல்லைனா ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான்.
அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது அதுக்கப்புறம் அவல் அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து குக்கரில் வச்சு வேக விட வேண்டியது தான். ரெண்டே ரெண்டு சுற்று தான் விட்டேன், எப்படி பொடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த கஜாஃபா மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதிகமாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து பொடிச்சிருச்சு. நம்மளுக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரவ மாதிரி வேணுன்னா இன்னொரு ரெண்டு சுற்று விட்டாவே போதும். நாலு சுற்றில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பொடிச்சு கொடுத்துருது. சூப்பராக இருக்குது இந்த ஜூஸர். நிறைய பேர் வந்து இதோட ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து யாராவது வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். வறண்டி வறண்டி ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளோட அளவில் நாலு மடங்கு இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் அவ்வளோ ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அதையெல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொள்ளு அவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சு கரெக்டாக ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ சூப்பராக நம்மளுக்கு வெந்து கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. மேலே வந்து ஆவி வர டைமுக்கு வந்து நம்ம வெயிட் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக கொள்ளு வெந்து வந்துடும், நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்காக தான் இந்த ரெசிபி வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஹஸ்பண்ட்காக. இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வெயிட் கெயின் ஆகிறதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பசியை தூண்டும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம கஞ்சி ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அவளுக்கு பதிலாக அரிசி போட்டுட்டு இதே சேம் மெத்தடு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இந்த கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து செரிக்கும், பசி எடுக்கும், சீக்கிரமாக அவங்க அடுத்து வந்து ஏதாவது சாப்பிடணும் கேட்பாங்க. அவங்களே வந்து அரிசி ஆட் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு அதுவுமே வந்து ஒரு வெயிட் கெயினுக்கான ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். இதே வெயிட் லாஸ் ஆகுறவங்க வந்து அரிசியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம அவல் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நைட் டைம் டின்னருக்கு எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செரிச்சிடும், அதனால் வந்து நம்மளுக்கு கொழுப்பு எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையுமே அது கரைச்சிடும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமில் கொள்ளு கஞ்சி வந்து ரெடி பண்ணி வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம். அண்ட் தென் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இப்போ நம்ம தாளிக்கிறப்ப நெய் வந்து ஆட் பண்ணுவோம். இதே வந்து நார்மல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆயில் எடுத்துக்காமல். இந்த கஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன மெத்தடில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கொள்ளு வந்து எடுத்துகிட்டு வறுத்துட்டு சின்ன சின்னதாக ரவையை விட சின்ன சைஸ்க்கு வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேம் அரிசி எடுத்து அதையும் வறுத்துட்டு ரவையை விட சின்ன சைஸ்க்கு நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டி தனித்தனியாக எடுத்துகிட்டு அது ரெண்டி ஒன்றா குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி சேம் அதே மாதிரி நாலு பங்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்து வேக விட்டுருங்க. நல்லா அது வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை தாளிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மோர் வந்து நல்லா ஒரு ஒரு அரை கப் ஒரு கப் அளவுக்கு நல்லா எடுத்துக்கிட்டு அதை வந்து தழும்பு தழும்பாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அந்த கஞ்சியில் ஊற்றிட்டு நீங்கள் தாளிக்கிறப்ப சின்ன வெங்காயம் சீரகம் அண்ட் தென் வந்து மிளகுத்தூள் போட்டு தாளித்து அதில் ஊற்றிடுங்க. பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுறப்ப மிளகுத்தூள் மட்டும் போடுங்க, பச்சை மிளகாயெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக மோர் ஊற்றுறப்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பயுமே வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கனால நல்லா வெயிட் கெயின் ஆகும். இப்போ வந்து ஆவி லைட்டாக வர ஆரம்பிக்குது, நான் வெயிட் போட்டுறேன். கரெக்டாக இப்போ ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஆறு விசில் வந்துடுச்சு. இப்போ ஆவி போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆவி போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வந்து நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு கஞ்சி. இது கூட கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி திருப்பி ஒரு கொதி விட்டுக்கோங்க. எனக்கு இதுவே போது, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் லைட்டாக. ஸோ அதில் வந்து இப்போ தாளித்து விட்டுடலாம். கடுகு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா சீரகம் ஒரு கால் டீஸ்பூன், அடுத்து வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள். காரத்துக்கு வந்து நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் மிளகுத்தூள் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கஞ்சி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து எனக்காவது ஒரு நாள் இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, அண்ட் தென் ரிசல்ட் எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா நான் வெசில்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டா இன்றைக்கி நாள் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். எப்போவுமே வந்து நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா கையோடவே வந்து வெசில்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே இது வந்து மோட்டிவேட்டாக என்கரேஜ் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இந்த மணி பிளான்ட் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே அந்த எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் கிடச்சிது. ஒரு 4 பீஸ் இருந்தது. சரி, இப்போக்கு அது வீணாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நாளைக்கு பிரித்து தனித்தனி கிளாஸ் பவுலில் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை ஃபஸ்ட்டு வளர விடணும். இப்படி தான் இன்றைக்கி நாள் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆனது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.